அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஏழு மலையின் ரகசியத்தை பற்றி பார்க்க உள்ளோம். ஏழு மலைகளுக்கும் அதிபதியாக இருப்பதால் தான் அவர் ஏழு மலையான் என்றே அழைக்கப்படுகின்றார். திருப்பதி என்றால் முதலில் ஞாபகத்திற்கு வருவது ஏழு மலையானோ இல்லையோ, முதலில் லட்டு நம் கண்களுக்கும் எண்ணத்திற்கும் ஞாபகத்திற்கு வந்துவிடும். அதற்கு அடுத்ததாக ஞாபகத்திற்கு வருவது பறந்து விரிந்த அந்த மலைப்பகுதி ஆகும். அந்த மலைப்பகுதியில் இருப்பதால் தான் அது ஏழு மலை என்றும், அங்கு குடிகொண்டு உள்ள சுவாமி ஏழு மலையான் என்றும் அன்புடன் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார். திருப்பதியில் ஏழு மலைகள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரும் அதற்கு சிறப்பு அம்சங்களும் உள்ளன. வேங்கடமலை, சேஷமலை, வேதமலை, கருடமலை, விருஷபமலை, அஞ்சனமலை, ஆனந்தமலை என ஏழு மலைகள் திருப்பதியாக காட்சி தருகின்றன. இந்த ஏழு மலைகளிலும் சேர்த்து மொத்தமாக ஐந்து சீனிவாசன்கள் இருக்கின்றனர். அந்த ஏழு மலைகளின் சிறப்புகளை பார்ப்போம். முதலில் வேங்கடமலை. வேம் என்றால் பாவம், கட என்றால் நாசமாக்குதல், நீக்குதல் என்று பெயர். பாவங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய மலையாக இந்த வேங்கடமலை உள்ளது. இந்த மலையில் வெங்கடாச்சலபதியாக திருமால் காட்சி தருகின்றார். அடுத்ததாக சேஷமலை. பெருமாளின் அவதாரம் ஆதிசேஷன். இவர் மலையாக அமைந்ததால் அந்த மலைக்கு சேஷமலை என்றே பெயர் வைக்கப்பட்டது. அடுத்ததாக வேதமலை. வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி வெங்கடாச்சலபதியை பூஜித்ததாக கூறப்படுகின்றது. அதனால் இந்த மலைக்கு வேதமலை என்று பெயர் வைக்கப்பட்டு உள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. கருடமலை. கருட பகவான் இங்கு எம்பெருமானை வணங்க வந்தார். அப்பொழுது வைகுண்டத்தில் இருந்து ஏழு மலையானை அழைத்தும் வந்தார். இதன் காரணமாகவே இந்த மலையை கருடமலை என்று அழைக்கின்றனர். ரிஷபமலை. ரிஷபாசூரன் என்ற அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார். ரிஷபாசூரனின் தவத்தால் மகிழ்ந்து போன நரசிம்மர் நரசிம்ம அவதாரமாகவே தோன்றி காட்சியும் கொடுத்தார். அப்பொழுது நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் என்று ரிஷபாசூரன் வரமாக கேட்டான். ரிஷபாசூரனோ நரசிம்மருடன் சண்டையிட்டு மரணம் அடைந்து மோட்சம் பெற்றதால் இந்த மலைக்கு ரிஷபமலை என்று பெயர் வைக்கப்பட்டது. தற்பொழுது ரிஷபாத்திரி என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக அஞ்சனமலை. ஆஞ்சநேய பகவானின் தாயார் அஞ்சனை தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என ஆதிவராக பெருமானை நினைத்து தவம் இருந்தார். அதன் காரணமாக ஆஞ்சநேயரையும் பெற்றெடுத்தாள். இதன் காரணமாகவே அவருடைய பெயராலேயே அஞ்சனமலை என்றே அப்பகுதியானது அழைக்கப்படுகின்றது. கடைசியாக ஆனந்தமலை. ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டதாம். அதன் நடுவராக சாட்சாத் திருமாலே இருந்துள்ளார். அந்த போட்டியின் முடிவில் இருவரின் பலமும் சமமானது என தீர்ப்பும் அளித்தார். இதனால் வாயு பகவானும் திருமாலின் படுக்கையான ஆதிசேஷனும் மகிழ்ச்சியால் மிகவும் ஆனந்தம் அடைந்தனர். இதனால் இந்த மலைக்கு ஆனந்த மலை என்றே பெயர் உள்ளது. ஏற்கனவே கூறியது போல் இந்த ஏழு மலைகளுக்கும் சேர்த்து ஐந்து சீனிவாசன் இருக்கின்றார். அவர் பெயர்கள் என்னென்ன என்று பார்ப்போம். ஒன்று துருவ ஸ்ரீனிவாசர், இரண்டாவதாக போக ஸ்ரீனிவாசர், மூன்றாவதாக கொழுவு ஸ்ரீனிவாசர், நான்காவதாக உக்கிர ஸ்ரீனிவாசர், ஐந்தாவதாக மலையப்பர். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, share.